ஒரு ஊர்ல சரளா அப்படிங்கற ஒரு பெண் இருந்தா. சரளாவோட கணவர் பேரு ரமேஷ். அவங்களுக்கு முன்னி அப்படிங்கற ஒரு பாப்பாவும் இருந்தா. அவங்க ஒரு சின்ன வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ரமேஷ் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சரளா, சரளா, சீக்கிரமா எனக்கு என்னோட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்த அப்படினா நான் ஃபேக்டரிக்கு போவேன். இன்னைக்கு ஏற்கனவே நிறைய வேலைங்க இருக்கு. ஆ, இந்தாங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருங்க. இப்படி ரமேஷ் வீட்டை விட்டு வெளிய கிளம்பினா. முன்னி கூட வெளிய கிளம்பிட்டா. ரமேஷ் ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மிஷின்ல இருக்கிற ஒரு குறையால அங்க விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்துல அவனோட ரெண்டு காலையுமே இழந்துட்டான். பாவம், அவன் ஊனமா மாறி எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாம அவ வீட்லயே படுத்த படுக்கை ஆகிட்டான். என்னங்க இந்த கஞ்சிய குடிங்க. இந்த கஞ்சி ரொம்ப நல்லதா, குடிச்சா நிறைய சக்திங்க வருமா. பக்கத்து வீட்டு சித்தி சொன்னாங்கங்க இந்த கஞ்சிய குடிங்கங்க. சரளா, என்ன மன்னிச்சிரு. என்னால நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னோட உடம்பு மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா ஒரு மாசமா நான் வீட்லயே இருக்கிறேன். நீதா அக்கம் பக்கத்து ஆளுங்க கிட்ட கடனா பணத்தை வாங்கிட்டு வந்து எனக்கு சோறு போடுற. நீ இப்படி கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சரளா. வேலை செய்யாம இப்படி உக்காந்து சாப்பிடும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, நீங்க என்னங்க பேசுறீங்க. நீங்க எனக்காகவும் நம்ம முன்னிக்காகவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. இப்போ உங்க நிலைமை சுத்தமா சரியில்லை. உங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. இப்படி சரளா ரமேஷுக்கு ஆறுதல் சொன்னா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சரளா முன்னிய கூட்டிக்கிட்டு பஜாருக்கு போனா. அம்மா, இப்போ நம்ம பஜாருக்கு எதுக்கு வந்திருக்கோம்? உங்க அப்பாவுக்கு காய்கறியால செஞ்ச சமையல நிறையவே கொடுக்கணும். அதுக்குதான் காய்கறி வாங்கறதுக்காக இங்க வந்திருக்கோம். அம்மா, அப்படினா எனக்கும் இப்போ எதனா சாப்பிட வாங்கி கொடுங்க. எனக்கும் இப்போ ரொம்ப பசியா இருக்கு. ஆ, அதோ அந்த பர்கர் வேணும். அங்க ஒரு அண்ணா வித்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா அந்த இடம் கொஞ்சம் கூட சுத்தமா இல்லம்மா. இந்த மாதிரி இடத்துல வாங்கி சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதே இல்ல. ஆனா எனக்கு அதை சாப்பிடணும் போல இருக்கு. ஹா, அப்படினா சரி, நான் உனக்காக வீட்லயே பர்கர் செஞ்சு கொடுக்கறேன். அதுவும் இன்னைக்கே. இப்படி சரளா காயங்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் எல்லாருக்காகவும் பர்கரை செஞ்சு வச்சா. எல்லாருமே அந்த பர்கரை சுவைச்சு பார்த்தாங்க. அம்மா, பர்கர் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமா சரளா, உண்மையாவே இந்த பர்கர் நல்லா இருக்கு. நீ செஞ்ச இந்த பர்கரை சாப்பிட்டதும் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்னங்க அது? நீ எதுக்கு ஒரு பர்கர் ஸ்டால வைக்க கூடாது? பஜார்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு பர்கரை வித்தா நமக்கு கண்டிப்பா நிறைய பணம் கிடைக்கும். ஹா, நல்ல யோசனைங்க. நான் அப்படியே செய்யறேன். அந்த ஆஞ்சநேயர் தயவால நம்ம வியாபாரத்துக்கு லாபம் வந்தா போதும். உடனே ஆபரேஷனை செஞ்சிடலாம். ஆமா சரளா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு தள்ளு வண்டி மேல பர்கரை தயார் செஞ்சு வச்சு விக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த வண்டிக்கு மேல ஹனுமான் பர்கர் அப்படின்னு பேரு வச்சா. சுவாமி, வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சேன். எல்லா கஷ்டத்திலயும் நீங்க எனக்கு துணையா இருந்தீங்க. இந்த பர்கர் வியாபாரம் நல்லபடியா நடக்கிற மாதிரி செய்யுங்க சுவாமி. என் புருஷனோட ஆரோக்கியத்தை காப்பாத்துங்க. இப்படி சரளா ஆஞ்சநேயருக்கு பர்கரை நெய்வேத்தியமா வச்சு வேண்டிக்கிட்டா. சரளா பக்தியோட அதை படைச்சதுனால ஸ்ரீ ஆஞ்சநேயர் அந்த பர்கரை ஏத்துக்கிட்டாரு. அட, இந்த பர்கர் ரொம்பவே அருமையா இருக்கு. நான் எப்பவும் இப்படி ஒரு உணவை சாப்பிட்டதே இல்ல. பக்தர்கள் கையால சமைச்சா எப்பவுமே ருசியாதான் இருக்கும். இந்த ஏழை பெண்ணுக்கு நான் எப்படியாவது உதவி செய்யணும். இப்படி ஆஞ்சநேயர் சுவாமி ஒரு ஆள் உருவத்துல வந்தாரு. அவர் அப்படியே சரளாவோட கடைக்கிட்ட போனாரு. என்னங்க வேணும் உங்களுக்கு? நான் ரொம்ப பசியோட இருக்கிறேன். எனக்கு பர்கர் தரீங்களா? ஆனா என்கிட்ட ₹1 கூட இல்லங்க. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ஐயோ, அப்படியா? நீங்க பணம் கொடுக்கலனா பரவாயில்லங்க, இந்த பர்கரை வாங்கிக்கோங்க. ஆமா, உங்க பேரு என்ன? என்னோட பேரு பவன். இப்படி சரளா பவனுக்கு பர்கர் கொடுத்தா. பவன் அவனோட பசியை தீர்த்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்படி அன்னைக்கு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மழை கூட நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாவம் சரளா அவளோட தள்ளு வண்டிய தள்ளிக்கிட்டு நனைஞ்சுகிட்டே வீட்டுக்கு போனா. அவ்வளவுதான், மறுநாள் சரளாவுக்கு ஜுரம் வந்துருச்சு. பாவம், ஜுரம் காரணமா அவ வியாபாரத்துக்கு போகவே இல்ல. அதனால பவன் சரளாவோட வீட்டுக்கு வந்தான். அட, நீங்க என்ன இங்க? தினமும் உங்க பர்கர் வண்டிய நான் பாப்பேன். ஆனா இன்னைக்கு அங்க வண்டி இல்லாததுனால நான் இங்க வந்தேன்க்கா. ஓஹோ, அப்படியா? நேத்து நான் வீட்டுக்கு வரும்போது நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருந்துச்சு.
அந்த மழையில நனைஞ்சதுனால எனக்கு ரொம்ப ஜுரம் வந்துருச்சு. என்னோட வியாபாரமும் நின்னுடுச்சு. ஐயோ அப்படியாக்கா, நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க. எனக்கு எப்படியோ எந்த வேலையும் இல்ல. உங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் உங்க பர்கர் வண்டியை நடத்துறேன். அட, உங்களுக்கு பர்கர் செய்ய தெரியுமா? அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லக்கா. நீங்க அதை எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. இப்படி சரளா பவனுக்கு பர்கர் செய்யற விதத்தை சொல்லி கொடுத்தா. பவன் அந்த வண்டியை எடுத்துட்டு போய் பர்கருங்களை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான். ஊர் ஜனங்கள்லாம் அந்த பர்கரை சாப்பிட்டு மெய் மறந்து போயிட்டாங்க. வந்த பணத்தை பவன் சரளா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு. சரளா ஒரு நாள் வெளியே போய் ஆஞ்சநேயரோட பூஜைக்காக லட்டுக்களை எடுத்துட்டு வந்தா. அட, லட்டுவா? லட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த லட்டை சாப்பிட்டுட்டான். ஐயோ பவன், இது ஆஞ்சநேயர் சுவாமிக்காக எடுத்துட்டு வந்த. நீ பூஜையே கெடுத்துட்ட. இப்போ நான் சுவாமிக்கு எந்த நைவேத்தியத்தை படைக்கிறது? இப்படி சரளா கேட்ட உடனே பவன் திடீர்னு ஆஞ்சநேயர் சுவாமி உருவத்துக்கு மாறிட்டாரு. இத்தனை நாளா நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க, இனிமே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படின்னு ரமேஷுக்கு காலை கொடுத்துட்டாரு. அப்படியே அவங்களுக்கு அந்த தள்ளு வண்டிக்கு பதிலா ஒரு பெரிய கடையையும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஒரு ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு அப்பாவி இருந்தான். அவன் ரொம்பவும் ஏழை. அவன் ஆஞ்சநேய சுவாமியோட பக்தனா இருந்தான். அவனுடைய மனைவி பேரு கௌதமி. ஊஜனங்க எல்லாருமே ராமையா ரொம்ப அப்பாவி அப்படின்னு திட்டினாலும் கூட கௌதமி மட்டும் எப்பவுமே ராமையாவை ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்ல. கௌதமி, என்னோட வேலை போயிடுச்சு. ஐயோ அப்படியா, எதுக்குங்க? ஆமா, நான் அப்பாவியா இருக்கிறதுனால எல்லாருமே என்ன ரொம்ப ஏமாத்துறாங்க. நான் வேலை செய்யற இடத்துல ஒரு ஆளு தப்பு செஞ்சு அந்த பழிய ஏ மேல போட்டுட்டான். இப்ப என்னோட வேலையும் போயிடுச்சு. ஐயோ, சரி பரவாயில்லங்க, நீங்க ஒண்ணு கஷ்டப்படாதீங்க. நம்ம ஆஞ்சநேயர் சுவாமி கிட்ட வேண்டிக்கலாம், அவரு நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வழி காட்டுவாரு அப்படி கௌதமி கவலையா இருக்கிற ராமையாவை சமாதானப்படுத்தி அவனுடைய வய நிறையற அளவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா. ஊர் ஜனங்க எல்லாரும் என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், நான் சரியா பணம் சம்பாதிச்சு கொடுக்கலனாலும், நீ மட்டும் எப்பவும் என்ன ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப நல்லவருங்க, ஆனா கொஞ்சம் அப்பாவி அவ்வளவுதான். அந்த காரணத்தினாலதான் எல்லாரும் உங்களை அவமானப்படுத்துறாங்க. என்னவோ, எவ்வளவு பேருக்கிட்ட நான் வேலை செஞ்சாலும் யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்படின்னா நீங்க ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கறத நிறுத்துங்க, நம்ம எதனா வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துக்கலாம். வியாபாரமா? நான் ஒரு நாள் வேலை செய்யல அப்படின்னா மறுநாள் நம்ம ரெண்டு பேரும் பசியோட இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்படி ஒரு நிலைமையில நம்ம என்ன வியாபாரத்தை செய்ய முடியும்? என்னங்க, என்கிட்ட இந்த தங்க கம்மல் இருக்குது, இதை வித்துட்டா கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல, அந்த பணத்தை வச்சு நம்ம எதனா சின்ன வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். வேணான்னு சொல்லாதீங்க. இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஒரு வியாபார யோசனையும் இல்லை. என்னங்க, என்கிட்ட ஒரு வியாபார யோசனை இருக்கு, நீங்க சொல்ல சொன்னா நான் அதை சொல்றேன். சொல்லு கௌதமி. நம்ம ஊர்ல ஆஞ்சநேயர் சுவாமி கோவில் இருக்குதுல்ல, அங்க அந்த கோவிலுக்கு முன்னாடி பூவு பூஜை சாமான் இதெல்லாம் ஒரு வண்டியில வச்சு நம்ம விக்கலாங்க. ஹா, இந்த யோசனை நல்லா இருக்கு, நம்ம அப்படி செய்யலாம் அப்படி கௌதமி ராமையா கிட்ட அவளுடைய தங்க கமலை கரட்டி கொடுத்தா. அந்த தங்க கமலை கொண்டு போய் வித்து பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா ராமையா. இந்த கௌதமி, உன் கமலை வித்து வந்த பணம். ஹா, இப்போ இந்த பணத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போய் ஒரு தள்ளு வண்டிய வாடகைக்கு எடுத்துட்டு வரலாம். அப்படி ரெண்டு பேரும் போய் ஒரு தள்ளு வண்டிய வாடகைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. தள்ளு வண்டி எப்படியோ வந்துருச்சு, இப்போ என்ன செய்யறது? ஹா, இப்போ மிச்சம் இருக்கிற பணத்துல கற்பூரம் அகர்வத்தி இது மாதிரி பூஜை சாமானுங்களை நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படி கௌதமி சொன்ன உடனே பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ராமையா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில தள்ளு வண்டியில அந்த பூஜை சாமான் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அதை விக்கிறதுக்காக ரெண்டு பேருமே அந்த ஊர்ல இருக்கிற ஆஞ்சநேய சுவாமியோட கோயிலுக்கு போனாங்க. இது எல்லாத்தையுமே கோயிலுக்குள்ள இருக்கிற ஆஞ்சநேயரும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் என் தெய்வமான சீதாராமர் மாதிரி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கிறாங்க. ஆனா அப்பாவி தனத்தினாலையும் அவங்க ஏழைன்றதுனாலையும் ரொம்பவே கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கஷ்டத்தை எப்படியாவது தீத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி ஒரு பிச்சைக்காரனோட வேஷத்துக்கு மாறி அங்க வந்தாரு. பவதி பிக்ஷாந்தீஹி. யாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, தயவு செஞ்சு என் பசியை தீர்த்து வைங்க. ஐயோ, நீங்க யாரு,
எங்க இருக்கிறீங்க? நான் இங்க இருக்கிற கோவில்ல தான் இருக்கிறேன். எனக்குன்னு யாரும் இல்ல. ஐயோ, யாருமே இல்லையா? என்னானாங்க? என் பசங்க என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அன்னிலிருந்து நான் இப்படி பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு என் பசிய தீர்த்து வைங்க. ஐயோ, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அப்படின்னு ரெண்டு வாழைப்பழத்தை கொடுத்தாங்க. பிச்சைக்கார விஷயத்துல இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி உடனே அந்த ரெண்டு வாழைப்பழத்தையுமே சாப்பிட்டுட்டாரு. எனக்கு இன்னமும் பசிக்குது. நீங்க என் பசிய தீர்த்து வைங்க. ஐயோ, இவரு ரொம்ப பசியோட இருக்கிறாரு போலங்க. அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு வாழைப்பழத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அப்படியே அவங்க விக்க வச்சிருந்த எல்லா வாழைப்பழத்தையும் ஆஞ்சநேயர் சாப்பிட்டு தீர்த்துட்டாரு. எனக்கு இன்னமும் பசியாவேதான் இருக்கு. தயவு செஞ்சு என் பசிய தீர்த்து வைங்க. இப்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட எதுவும் இல்ல. நீங்க எங்க கூடவே வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன். அப்படி சொல்லி ராமையா கௌதமி ரெண்டு பேருமே பிச்சைக்காரனோட உருவத்துல இருக்கிற ஆஞ்சநேய சுவாமியை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. வாங்க, இங்க உட்காருங்க, நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். அப்படி சொல்லி கௌதமி வீட்டுக்குள்ள போய் வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் வச்சு ஏதோ சமைச்சு கொண்டு வந்து சாமிக்கு சாப்பிட கொடுத்தா. ஹா, இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனா அடுத்து அவருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு வீட்டுல எந்த ஒரு பொருளுமே இருக்கல. என்னங்க, அவருக்கு இன்னும் சமைச்சு போடுறதுக்கு வீட்டுல எதுவும் இல்ல. ஐயோ, இப்ப எப்படி? வீட்டுக்கு வந்தவங்க கடவுளுக்கு சமம். நம்ம கிட்ட இருக்கிற பூஜை சாமானுங்களை மறுபடியும் அந்த கடைக்கு வித்துட்டு அந்த பணத்துல சரக்குங்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமையாவும் சரி அப்படின்னு அந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கின கடையிலேயே திருப்பி கொடுத்து அதுல கிடைச்ச பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தான். கௌதமி அதுல சமைச்சு சாமிக்கு கொடுத்தா. அதுக்கப்புறமா சாமி வயிறு நெறிய அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாரு. அவ்வளவுதான். அதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்க பக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எவ்வளவு ஏழையா இருந்தாலும் சக மனுஷங்களோட பசி தீக்கிறதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் அருமை. அப்படி ஆஞ்சநேயர் அவங்க ரெண்டு பேரையுமே வாழ்த்தி அவங்களுக்கு ஒரு கொடநெறிய தங்க காசை கொடுத்து அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அன்னையில இருந்து ராமையா கௌதமி ரெண்டு பேருமே அந்த தங்க காசை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க.